பணத்தால் அனைத்தையும் சாதிக்க முடியாது என்பார்கள் உண்மைதான் ஆனால் பணம் இருந்தால் பல விஷயங்களை மாற்றிவிடலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பல கஷ்டங்களைத் தீர்க்க வழி ஏற்படுத்த முடியும் என்ற காலகட்டத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பணம் வரவு அதிகரிக்காமல் செலவு மட்டும் அதிகரிக்கிறது என்ற கவலையில் இருப்பவர்கள்தான் அதிகம் இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் பணத்தை பெரிய செய்வதற்கும் பணத்தை ஈர்ப்பதற்குமான எளிய பரிகாரங்களைப் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது சிறந்தது இவற்றை எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் பணம்தான் பெரும்பானவர்களுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனையாக உள்ளது கடன் இஎம்ஐ வீண் செலவு குறைந்த வருமானம் பண வரவு இல்லை வந்த பணமும் கையில் தங்குவது கிடையாது கொடுத்த பணம் வரவில்லை என பணம் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கித் தான் அதிகம் கொடுத்த பணம் வரவில்லை என பண தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கித் தவிப்பவர்கள்தான் அதிகம் நம்மிடம் இருக்கும் பணம் பெருக வேண்டும் பற்றாக்குறை நிலை நீங்க வேண்டும் என்பவர்கள் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே பண வரவில் நல்ல மாற்றத்தை காணலாம் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஏதாவது முக்கியமான காரியம் தொழில் விஷயம் பணம் வருவது தொடர்பான வேலையாக செல்லும் பொழுது நுனி திருநீற்று பச்சிலை ஆகிய இரண்டையும் ஒன்றாக எடுத்து பையில் வைத்துக் கொண்டு சென்றால் போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றியாக அமையும் வீடு அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வடகிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வையுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அதை கொண்டே இருங்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் இதை செய்து வந்தால் பற்றாக்குறை நிலை மாறி செல்வம் கொழிக்க துவங்கும் பணப்பெட்டியில் பணத்தை வைக்கும்போது அதோடு சேர்த்து ஆறு வெற்றிலைகள் மூன்று பாக்குகளை சேர்த்து வைத்தால் பணம் பெருகிக் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கியதும் அல்லது வருமானம் வந்ததும் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இனிப்பு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்குவதற்கு முதல் தொகையை செலவிடுங்கள் பல வகையிலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் முக்கியமான காரியம் பணம் தொடர்பான விஷயத்திற்காக செல்லும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் சீம் சக்தியே நமக என்ற மந்திரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை உங்களுடன் வைத்துக் கொண்டால் நீங்கள் போகும் காரியம் வெற்றியாக முடியும் உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நடக்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டு தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தை டப்பாவில் போட்டு சேமித்து வையுங்கள் மாதக் கடைசியில் அந்த பணத்தில் வாழைப்பழம் வாங்கி பசுபாட்டிற்கு கொடுத்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதுடன் பணமும் வந்து கொண்டு இருக்கும் பணப்பெட்டியில் அல்லது பர்சில் பணத்தை வைக்கும்போது விரித்து வைக்காதீர்கள் ரூபாய் தாளை எப்போதும் சுருளாக இருக்கும்படி கட்டி வையுங்கள் இதனால் செல்வம் பெருகுவதுடன் உங்களுடன் நிரந்தரமாக தங்கும் பொடி செய்து சிறிது ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி பர்சிலோ அல்லது சட்டை பையிரோ வைத்திருந்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணப் பெட்டியை தென்மேற்கு மூலையில் வைத்து அதில் சிறிது மல்லிகைப்பூவையும் போட்டு வைத்தால் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் அந்தப் பூ வாடியதும் மாற்றிவிட்டு வேறு பூவை வைக்கலாம்